ओम शांति। एल्ला विश्व सेवादारी आत्माकल एल्लारुकुम वणक्कम। इन्निक्कु एन्ना बाबा नम अप्पा सोल्लिरुक्कारुन्ना, शिव बाबावोड मनसुल इडम पिडिक्किरदु। அவரோட மனசில் இடம் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அவர் என்ன ஒரு கருவியை யூஸ் பண்ணி சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட ராஜ்யத்தை அடுத்தது யாருக்கு கொடுப்பாங்க, தன்னோட பையனுக்கு தான் கொடுப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பையன், அதாவது அவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால, அந்த உலகத்தில், அதாவது அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக ஒரு போட்டி ஒன்று ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன போட்டினா, அவர் வந்து ஒரு விதை கொடுப்பார். அந்த விதையை வந்து ஒரு நல்ல செடியாக, நல்ல ஒரு பழம் கொடுக்கக்கூடிய அந்த செடியாக வந்து உருவாக்கணும். அவர் ஒரு டைம் கொடுப்பாரு, அந்த டைமுக்குள்ளே யார் வளர்க்குறாங்களோ, யார் பெருசாக நல்ல விதமாக வளர்த்துருக்காங்களோ, அவங்களுக்கு தான் அந்த அடுத்த மகாராஜாவாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. எல்லாரும் நாட்டில், அந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து அந்த விதையை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அந்த விதையை போட்டு வளர்க்குறாங்க. என்னென்னமோ மருந்து இதெல்லாம் போட்டு அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பையன், அவனும் வந்து இந்த விதையை வாங்கிட்டு போயிட்டு அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறான். மண்ணில் புதைச்சி இந்த தொட்டியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறான். ஆனால் விதையில் வந்து அந்தளவுக்கு வளரவே மாட்டேங்குது. நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு பார்க்குறான், ஆனாலும் யாரும் உதவ மாட்டுறாங்க. ஏன்னா அவங்கவுங்க அவங்களது வளர்க்குறதுல தான் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பையன் வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயத்த, தனக்கு தெரிஞ்ச விதத்தில் அந்த செடியை வளர்க்கலாம் அப்படின்னு வளர்க்குறான். அதுக்கப்புறமேட்டு ராஜா வந்து எல்லாருக்கும் கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்றாரு. யார் யார் எப்படிலாம் வளர்த்துருக்கீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வளர்த்த அந்த செடியை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ஒரு செடியாக ராஜா பார்த்துட்டே இருக்காரு. ஒரு ஒருத்தவங்க ஒரு இதில் வளர்த்துருக்காங்க. அப்போ வந்து அந்த பையன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த பையனை கடைசியில், ராஜா நானும் செடி வளர்க்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் என்னப்பா சொல் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கேட்குறாரு. இல்லை, நான் வளர்த்ததில் எனக்கு இவ்வளோ தான் வளர்ந்துச்சு, இத்தனோண்டு தான் வளர்ந்துச்சு, ரொம்ப சின்னதாக வளர்ந்துருக்குது. அதை பார்த்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷப்பட்டு அவர் வந்து தெரிவிக்கிறார், இனிமே அடுத்ததாக ராஜா பதவியில் வரக்கூடியவர் வந்து இந்த குழந்தை தான், இந்த சின்ன பையன்தான், அடுத்த பதவியாக இவர் தான் எடுப்பார் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும், நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் அறிவிக்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது அப்படின்னு. அப்புறமேட்டு தான் ராஜா வந்து ஒரு உண்மையை சொல்கிறாரு, நான் கொடுத்த விதையில் வந்து ரொம்ப அந்த வளர்ச்சியே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதிலே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே வந்து தில்லு முள்ளு, அதாவது தனக்கு எப்படியாவது வளர்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வளர்த்துருக்காங்க. ஆனால் இந்த பையன் மட்டும்தான் நேர்மையாக இருந்திருக்கிறான். ஸோ அந்த நேர்மைக்காக தான் அந்த ராஜா வந்து அந்த பதவியை அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் நம்ம சிவ பாபா, நம்ம அப்பா இந்த முழு உலகத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நேர்மையாக உண்மையாக இருக்கிறோம் அவருக்கு. பாபா வந்து, அப்பா வந்து ஒரு முரளியில் கூட சொல்லியிருக்காரு, நம்பர் யார் முதல் நம்பரில் வர முடியும் அப்படின்னா,
உண்மையாக யார் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்பர் வருது. நீங்கள் செய்கிற சேவையினால் கிடையாது, சேவையின் அடிப்படையில் கிடையாது. யார் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் வந்து பதவிகள் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு ஒரு முரளியில் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து சேவை பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வந்து தனக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் வந்து அந்த சேவையை பண்ண விடாமல் தடுக்குது. அந்த தனக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த எண்ணங்கள், மெயினாக வந்து எண்ணங்கள், நம்ம எந்த விதத்தில் யோசிக்கிறோம், ஒரு ஒரு சிட்டுவேஷன், ஒரு ஒருத்தங்க நம்ம மனித ஆத்மாக்கள் தொடர்பில் வரும்போது எப்படியெல்லாம் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு தன்னையே சோதித்து அதை அப்படியே வெளிப்படையாக சிவ பாபா கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சிவ பாபா வந்து உதவி பண்ணுறாரு. ஏன்னா நம்ம வந்து பொய் சொல்கிறதுக்காக, பொய் சொல்கிறது இல்லை எதுவுமே சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறதுக்கு தைரியம் தேவைப்படாது. உண்மையாக நேர்மையாக இருக்கிறதுக்கு தான் தைரியம் வந்து தேவைப்படும். ஸோ தைரியமான குழந்தைங்களுக்கு தான் உதவி கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தைரியமாக நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த விஷய குறை, அந்த வீண், நம்மளோட குறைகளை தான் மீனாக வந்து அவர்கிட்ட அப்படியே சொல்லணும். மற்ற விஷயங்களை நம்ம சொல்கிறதுல ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம், ஆனால் நம்மளுக்கு அது பழக்கமான ஒரு விஷயங்கள், அதை பற்றி வெளிப்படையாக அப்பா கிட்ட உண்மையாக நேர்மையாக வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து அவர் உதவி பண்ண ஆரம்பிப்பார். ஓ, இப்படி உனக்குள்ள எண்ணங்கள் இருக்குதா, நீ இந்த எண்ணத்தை இப்படி மாற்றிக்கோ குழந்த அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு ஒரு நொடிக்கும் நம்மளுக்குள்ளே எழக்கூடிய எண்ணங்களுக்கு அதை அப்படியே அவருக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். முரளி வந்து, முரளியில் தான் அவர் எல்லா விதமான பதிலும் கொடுத்துட்றாரு. மோஸ்ட்டாக சில பேர் வந்து முரளி எல்லா டெய்லியும் ஒரே பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் அவர்கிட்ட நேர்மையாக உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த முரளி மேலே அன்பே இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த பதில், நம்ம இப்போ சொன்னமே அப்பா கிட்ட, அதை அப்படியே அதுக்கான பதில் வந்து அந்த முரளியில் இருக்கும். ஸோ ஒரு ஒரு நாளுக்கும் அந்த முரளி புத்தம் புதுசாக இருக்கும். அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே, நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த முரளி இருக்கும். ஸோ நேர்மையாக நம்ம உண்மையாக இருக்கிறது சிவ பாபாவோட பார்வையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம அபிமானியாக இருக்கிறது தான். குழந்தை, நீ வந்து உண்மையாக இருக்கணும், சத்தியம்தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தியமான, இந்த உலகத்திலே சத்தியமான விஷயம் அது என்னென்னா ஆத்மா. ஸோ அந்த ஆத்மானை நான் உணர்ந்திருக்கிறேனா அப்படின்னா நான் நேர்மையாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் வந்து நம்ம நேர்மையாக ஆத்மாபிமானியாக இருந்தால் தான் சிவ பாபாவோட நம்ம இணைய முடியும். அதாவது அவர் நினைவில் நம்ம இருக்க முடியும். அவர் நினைவில் இருக்கிறது தான் மெயினான ஸ்ரீமத்தே. நம்ம ஆத்மான்னு உணர்ந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆத்மா தான், எல்லாருமே என்னோடய சகோதரர்கள் தான், இவங்க என் குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்க அப்படின்லாம் கிடையாமல் எல்லாருமே என்னோட சகோதர ஆத்மாக்கள் தான், எல்லாருமே சிவ பாபாவோட குழந்தைகள் அப்படின்றதில் அந்த பார்வையோடு நம்ம இருப்போம். இதுதான் நேர்மையாக இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு எனக்குன்னு எதுவுமே இல்லை, என்னோடது என்னோடதுன்றது எதுவுமே இல்லை, என்னோடையவர் ஒரே ஒரு சிவ பாபா மட்டும்தான் என்னோடையவர் அப்படின்றதுல தெளிவாக
இந்த மாதிரி நம்ம வந்து நேர்மையாக இருக்கும்போது தான் அவரோட அன்பு, மீனா யார் உண்மையாக நேர்மையாக இருக்காங்களோ அவங்க மேலே அன்பு வரும் இல்லையா. ஸோ அப்பாவோட அன்பு நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும், ஈஸியாக நம்மளுக்கு வழி அவர் என்ன சொல்ல வராருன்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்கிட்டு அதை செயலில் கொண்டு வரவும் முடியும். இப்போவே அந்த விக்ரமங்களை விநாசம் செஞ்சிட்டோன்னா அதுவும் அந்த நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அழிவுக்கான டைம் நெருங்கிட்டே இருக்குது. இந்த மூன்றாம் உலக போர் வந்துட்டக்கப்புறமேட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்த டைமில் முயற்சியும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதற்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட நினைவில் இருக்கணும். எல்லா விஸ்வ சேவாதாரி ஆத்மாக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாந்தி.